ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றன்க மன்னவன் கண். இதன் பொருள் என்னவென்றால், ஒற்றரும் புகழமைந்த நீதி நூலும் ஆகிய இரண்டு கருவிகளையும் அரசன் தன்னுடைய கண்களாக தெளிய வேண்டும். ஏய், ஒழுங்காக வேலை பார்க்கடா. பல இடத்துல கையை பிடிச்சி காலை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி கஷ்டப்பட்டு வாங்கின 1 லட்சம் ரூபா கான்ட்ராக்டரா, மண்ணள்ளி போட்டுறாதீங்களா? அப்பர் சண்டிகளா? ஒழுங்காக வேலை பாருங்கடா. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். உணவுங்க, இந்த அப்பர் சண்டிகளை பார்த்து வடிவேல் அவர்கள் டென்ஷன் ஆகி சொல்லுவார் பார்த்தீங்களா, டேய் ஒழுங்காக வேலையை பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி. இப்போ திமுக மேலிடம் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட, அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய 31 மினிஸ்டர்ஸ்டையும் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க, செய்திகள் மேலே லெவலுக்கு போயிருக்கு, எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஊரே நம்மளை பற்றி பேசுகிறாங்க, நீங்கள் பண்ணக்கூடிய புது ஃபார்முலாலாம் கொஞ்சம் நிறுத்தி வைங்கடா, பயமாக இருக்குடா, தேர்தலை நிறுத்தி போடுவாங்கடா, இவ்வளோ கோடியை செலவு பண்ணிவிட்டு எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், ஆகினால ஏ ஆதிவாசி என்னண்ணே அடக்கிவாசி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்காங்க. பிரச்சனை எங்கே இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிமுக நண்பர்கள்லாம் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன்ட்டு, அதாவது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சார், அத்துமீறல் அத்துமீறி போய்கிட்டு இருக்கு. அத்து மீறலாம், நாங்களும் மீறுவோம், அவங்களும் மீறுவாங்க, பார்டரை தாண்டி அப்படியே லைட்டாக தொட்டு கொடுத்து விளையாண்டு வருவோம். ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்டரே அழிச்சு போடுறாங்க சார். இவங்க ரொம்ப மோசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப அடிபத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த தேர்தல்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருமங்கலம் ஃபார்முலான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர்கே நகர் ஃபார்முலான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த குக்கர் ஜனத்தில் உள்ள வந்து ஒரு குக்கருக்குள்ளே வந்து ஒரு டோக்கனுக்கு போட்டு கொடுக்குறது, அப்புறமா கொலுசு ஹாட் பேக்கு, இந்த வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எங்கேயாவது எந்த எலெக்ஷன்லேயாவது மக்கள் அந்த பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கு காசு கொடுத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொத்து கொத்தா ஆட்டு மந்தைகள் போல், ஆடுகளை போல் மக்களை கொண்டு வந்து ஒரு இந்த டென்ட்டில் அடைக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அடைச்சு போட்டு மூணு வேலையும் அவங்களுக்கு பிரியாணி சாப்பாடு உதயநிதி படம்லாம் போட்டிருக்காங்களா? இதை வந்து ஜூனியர் விகடன் வந்து ரிப்போர்ட் பண்ணுறான். இது அதிமுகவுக்கு நல்ல விஷயம் தானே, அவங்களே மக்களே அந்த படத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு, தம்பி இவங்களை தவிர வேறு யாருக்கு வேணால் ஓட்டு போடுன்னு முடிவு எடுக்கலாம்ல, ஏன் சார் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, நல்ல லட்டு மாதிரி வாய்ப்பு தூக்கி கொடுக்குறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டென்ட்டில் கொண்டு போய் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஓட்டு போடாமல் இருக்கிறதுக்கு கூட்டத்துக்கு, இபிஎஸ் அவர்களோட கூட்டத்துக்கு நீங்கள் போகாமல் இருங்க, உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் செய்ததாக செய்தித்தாள்கள், அப்புறமா எங்கள் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஆட்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஓவராக அத்துமீறிட்டு இருக்கனால இவங்க போய் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, அவங்க ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு டைரக்ட் பண்ணிட்டாங்க. ஒழுங்காக பாரு, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு டைரக்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி விதிமீறல்கள் நிறைய வருதுன்னு கம்ப்ளைண்ட் வருது, இதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம், தேவையான விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள், ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வேலையை செய்யுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பெண்கள் ஒட்டுக்காக வந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களை கூப்பிட்டு எல்லாத்தையும் நிற்க வச்சு கையில் இந்த பூவை கொடுத்துட்டு, அமைச்சர்கள் இங்கே வரக்கூடிய மூத்த திமுக தலைவர்கள் அவங்களுக்கெல்லாம் பூவை தூவை விட்டுருவாங்க, மணமகளே மணமகளே வாவா அப்படிங்கிற ரேஞ்சில் இவங்களை எல்லாத்தையுமே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து ஆட்டு மந்தைங்க மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு என்னென்ன பிரச்சனைன்னு பாருங்களேன், மக்கள் இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? காசு கிடைக்குது, பிரியாணி கிடைக்குது, 2 கிலோ கறி கிடைக்குது, அதுக்கப்புறமா எல்லாமே இடமே வந்து கலகலகலன்னு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால ஒரு கட்சிக்கு அவங்க ஓட்டு போடுற லெவலுக்கு நம்மளோட மக்களோட மென்டல் மெச்சூரிட்டி இருக்குது. அதை இத்தனை நாள் இப்படி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட ஆட்சிகள் தான் அந்தளவுக்கு மோசமாக மக்களை வந்து இந்த காசு மேலே டிபெண்ட்டாக வச்சுருக்காங்க. இப்போ ஈரோடு கிழக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ஓட் பேஸ் இருக்கும், யாருக்கு? அதிமுகவுக்கு திமுகவுக்கு, இவங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ஓட் பேஸ் இருக்கும். இதை தாண்டி நியூட்ரல் ஓட்டர்ஸை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, எந்த கட்சி சார்பும் இல்லாத ஆட்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, யங் ஓட்டர்ஸை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தான் இங்கே ரொம்பவே முக்கியமான ஒரு கேம் பிளே ஆகும். ஸோ இந்த களம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மீடியாவை பாருங்களேன், ஜூனியர் விகடன் என்ன சொல்லுதுன்னா, இந்த கொத்து கொத்த ஆட்களை கொண்டு போய் உள்ளே வைக்கிறாங்க பார்த்தீங்களா, டென்ட்டு போட்டு உதயநிதி படம்லாம் போட்டு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதற்கு பேர் யுக்தின்னு வச்சுருக்காங்க. இது வந்து திமுகவின் யுக்தியா? எப்படி யுக்தி யுக்தா முக்கிய அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு ஒரு ஊடகம் பண்ணக்கூடிய விஷயமா? ஏதோ என்கரேஜ் பண்ணுற மாதிரி பெரிய ஒரு யுக்தியை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு. அதாவது எல்லா எலெக்ஷனுக்கும் இவங்க வந்து எவ்வளோ கீழே ஸ்டூப் ஆகிறாங்க, எவ்வளோ புதுசு புதுசாக தினசு தினசாக இந்த எலெக்ஷன் ஃப்ராட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மனசுக்கு பயமாக இருக்குது. அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, நமக்கு புதுசாக அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் என்னெல்லாம் ஜனநாயக விரோத செயல்களை இவங்க செய்வாங்க அப்படின்னு நினச்சா தான் மனசு கொஞ்சம் பயமாக இருக்குது. பாருங்க, இந்த இடத்துலையும் சில வேடிக்கையான விஷயங்கள்லாம் நடக்குது, அதெல்லாத்தையும் பார்த்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். உதாரணத்துக்கு நம்மளோட செல்லூர் ராஜு அவர்கள் இந்த ஓட்டு கேட்டு போய்கிட்டே இருக்காரு, போகும்போது எதிர்த்தாப்பில் காரில் நம்ம பொன்முடி அவர்கள் வந்துட்டு இருக்காரு. ஸோ இவர் போய், அமைச்சரே வணக்கம் அமைச்சரே, ஓட்டு கேட்க வந்திருக்கோம் அமைச்சரே, பாருங்க அமைச்சரே, பார்த்து பண்ணுங்க அமைச்சரே அப்படின்னு இவர் சொல்ல, அவர் வந்துட்டு சிரிச்சுட்டு ஓகே போங்க போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சிரிக்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் தூங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லும்போது ஸ்டேஜில் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தார்ல, அந்த
சிரிப்பு தான் ஞாபகம் வந்துச்சு. உடனே என்ன எனக்கு பகீரன் தூக்கி வாரி போட்டுச்சுன்னா, கவர்னர் சொன்னார் பார்த்தீங்களா போயா அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது சொல்லிவிடுவாரோ அப்படின்னு நினைக்கும்போது அவர் அந்த மாதிரி எதுவும் சொல்லவில்லை. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். ஸோ ரெண்டு பேருமே எல்லாம் கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே, எதுவும் புதுசாக எதுவும் இல்லையே இங்கே. போயிருக்காங்களா மாலைய ஓட்டு கேட்கிறான். இந்த விஷயங்கள்லாம் வேடிக்கை அங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது சீரியஸான விஷயங்களும் அங்கே நடக்குது. என்னென்னு பாருங்க, நம்மளோட அண்ணன் சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சி தோழர்கள்லாம் வந்து களத்தில் அங்கே இது இப்போ ஈரோடு கிழக்கு களத்தில் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க. அப்போ என்ன ரிசு அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தலைவர் ஒருத்தர் அவரோட மண்டையை வந்து ஒரு திமுக நிர்வாகி போனதாக அவரே சொல்கிறார். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போகும்போது அந்த இடத்துல வந்து எடுத்து மண்டையை போட்டிருக்காங்க, மண்டை ஓப்பன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஸ்டிச் எல்லாம் போட்டு அவரை உட்கார வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு அங்கே கொஞ்சம் ஒரு வைலன்ஸும் நடக்குது நாம் தமிழர் கட்சிக்கு. ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தில் நடக்கிற இந்த இடைத்தேர்தலில் கருத்து பரப்பு கொண்டிருக்கிறாரு. எந்த இடம் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் நவனியும் மேனகா நவனியும் அவர்களுக்கு வந்து அந்த விவசாயிகள் வாக்கு சேகரித்து நாங்கள் அந்த ராஜாஜி நகர் என்ற பகுதிக்கு சென்று போயிட்டு இருந்தோம். ராஜாஜிபுரம் என்ற அங்கே உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு 15 மேற்பட்ட நபர்கள் வந்து நீங்கள் இங்கே கருத்து பரப்பு செய்யக்கூடாது, இங்கே வாக்கு சேகரிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பேசிட்டு இருக்கும்போது அந்த ஒரு வாக்குவாதமாக இருந்தது, இது ஜனநாயக உரிமை, எங்களுக்கு அந்த உரிமை இருக்குது, நாங்கள் நீங்கள் யார் தடுக்கிறது அப்படின்ட்டு நாங்கள் கேட்கும்போதே அந்த அந்த 15 நபர்களுக்குள்ள ஒரு ரவுடி போன்ற தோட்டத்தில் ஒரு நபர் இருந்தார். அவர் திமுக அடையாளங்கள் இல்லாமல் ஒரு காவிரியில் சட்டையை போட்டுட்டு இருந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு தடியை எடுத்து எதிர்பார்க்காத நேரத்தில் அடிச்சிட்டார். அவ்வளோதான் அந்த சம்பவம் நடந்தது. அது ஒரு இடி தாக்குற மாதிரி இருந்தது தலையில் அந்த அந்த நேரம். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் மருத்துவமனைக்கு வந்த பிறகு தான் வந்துச்சு. ஒரு இடத்துல வந்து அதிமுக வேட்பாளர் போகும்போது தென்னரசு, அவர் பேரும் தென்னரசு, இங்கே அடி வாங்கின ஒரு பேரும் தென்னரசு, இவரையும் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து போங்க அப்படின்னு சொன்னதாக கலைஞர் செய்திகள் போன்ற ஊடகங்களில் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்லாம் திமுக பக்கம் இருக்காங்க பாருங்க, இந்த ரெண்டு கட்சியும் விரட்டி அடிக்கிறாங்க. ஏங்க, ஒரு லொக்காலிட்டியில் ஒரு 10 பேரை சொல்லி ஒரு அப்போசிஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதெல்லாம் ஒரு பழைய டாக்டிக்ஸ். ஆனால் என்னென்னா, அவங்ககிட்ட வந்து இந்த ஊடகத்தோட பவர் இருக்கிறதுனால இந்த மாதிரி அங்கங்கே நடக்கக்கூடிய ஸ்ட்ரே இன்சிடென்ட்டும் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மூடு அப்படிங்கிற மாதிரி மக்களில் கொண்டு போய் சேர்க்கறதுக்குண்டான முயற்சி எடுப்பார். அதாவது இவங்க எவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடுகுடுப்பையெல்லாம் கொண்டு போய் இந்த நாத்திகவாதிகள் பகுத்தறிவுவாதிகள் ஜக்கம்மாவை நம்பி அங்கே போய் எலெக்ஷனில் நிற்கிறாங்க. ஆனால் நண்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அங்கே போய் வந்து இந்த தப்பட்டையை வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை வாசித்தாவது அவரோட திறமையை காட்டுறாரு. ஆனால் பாருங்கள், அவர் நிறைய முயற்சி எடுக்கிறார். நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஃபோட்டோலாம் காட்டியிருக்கேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வேஷமாக போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ தார தப்பட்டையெல்லாம் வாசிச்சுட்டு இருக்காரு. அந்த ரெட்ஜெண்ட் மூவிஸ் அவரோட ஃப்ரெண்டு தானங்க, ஏதாவது ஒரு ரோலை பார்த்து கொடுங்க. அதுக்கு தான் இவர் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரோ, எப்படி ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி விதவிதமாக அந்த சிகரெட்டை தூக்கி போட்டு பாலச்சந்திர சாரை இம்ப்ரெஸ் பண்ணாரோ, அதே மாதிரி நம்ம அன்பில் அண்ணன் வந்து இந்த மாதிரி வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி ரெட்ஜெண்ட் மூவிஸ் அவர் பக்கம் பார்க்க வைக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. ஆனால் இதெல்லாம் பார்த்து மக்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணுங்கடா பண்ணுங்க, இந்த எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் எங்களை மக்களாக பார்க்குறீங்க. ஆனால் எலெக்ஷன் வரும்போது கூட இந்த தடவை மக்களாக பார்க்காம ஒரு ஆட்டு மந்தைய மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த செய்திகள்லாம் வந்து இந்த சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மேலேருந்து டைரக்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்து இப்போ திமுக ஒரு 2 எந்த விதமான பரிசு கிரிசு எல்லாம் கொடுக்குறதில்ல, சைலண்ட்டாக வெளியில் இந்த காசு எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதாக செய்திகள் வருது. மற்றபடி இந்த பரிசு, இந்த டென்ட் போடுறது எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. ஏன்னா எப்பா மேலன்னு சொல்லிவிட்டாங்கப்பா, இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்காக தானே சார் பண்ணுறோம், போதும் நீ பண்ணி கழிச்சது
ஏற்கனவே ஊர்லெல்லாம் நாடிக்கிட்டு இருக்கு. இதுக்கும் ஒரு புது ஃபார்முலா பேரை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நாரடிப்பாங்க, அதனால் நீங்கள் ஓவராக போவாதீங்க, 40% அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. ஆகையினால ரெண்டு நாளில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. ஆனால் இப்போ தேர்தல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சிட்டு இருக்கு. இந்த 19th, 20th, or 20th, 21st இந்த ரெண்டு நாட்களில் திரு அண்ணாமலை அவர்கள் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் அந்த அரசியலை புரிஞ்சுக்கணும். என்னென்னா, அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண வேண்டிய தார்மீக கடமை பாஜக கிட்ட இருக்கு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 to 40,000 வந்து சிறுபான்மையினர்களோட ஓட்டு இருக்கு. ஸோ அதிமுகவில் இருக்கக்கூடிய சில ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, பாஜக வந்தால் அது வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபேக்ஷன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோழமை கட்சியாக அவங்களோட பங்களிப்பும் இதில் இருக்க வேண்டும், அவங்களும் வந்து களத்தில் இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் நாளைக்கு நாம எம்பி எலெக்ஷனில் அவங்க கூட இந்த அலையன்ஸ் கண்டினியூ ஆகும்போது அவங்களுக்கு வேண்டி போய் வேலை செய்கிறதுக்கு கேடர்ஸ் மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. ஸோ மேலே அந்த கேமரா எட்ரி எக்ஸ்பிரஸ் பண்ணியே ஆக வேண்டும் அப்படிங்கிற இரு விதமான கருத்துக்களும் இருக்கு. ஸோ இதை கேட்ட பாஜக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேடரையும் அனுப்பாமல் தலைமை அதாவது அண்ணாமலை அவர்கள் மட்டும் அங்கே போய் அந்த பிரச்சாரத்தை பண்ணி எல்லாரோட அந்த மொராலையும் பூஸ்ட் பண்ணுறதுக்கான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி ஒரு சைடு போயிட்டு இருக்கும்போது சீமான் அவர்களுக்கு புது புது பிரச்சனை அங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவதுங்க அருந்ததி அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் தெலுங்கு வந்தேரிகள் அப்படின்னு இவர் பேசினதாக இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதே போல் இன்னொரு கம்ப்ளைண்ட் இவர் மேலே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்த் இந்தியன்ஸ் மேலே எல்லாத்தையும் இந்த வன்மத்தை தூவி தூவி இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஏவி விட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு வன்ம நிறைந்த கருத்துக்களை அவர் பேசுனதுனால நிறைய அட்டாக் நடக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் இவர் மேலே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. இவர் மேலே மட்டும் இல்லை, தாட்டை துறைமுருகன் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மேலே அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் சீமான் அவர்கள் இதெல்லாம் பெருசாக கண்டுக்காம புதுசாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சுடுகாட்டிலே உட்கார்ந்துட்டு இருந்தேன் வேண்டாம், எதுக்கு நடுஜாமத்தில் நான் சுடுகாட்டுக்கு போனோம்னு கேட்கக்கூடிய ஆட்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் சுடுகாட்டிலேயே உட்காந்து சுடுகாட்டில் உட்காந்து படித்த நபர் நான், எனக்கெல்லாம் இந்த பேயை பார்த்தா பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. சின்ன பிள்ளைகள் எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க, நான் சுடுகாட்டில் தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன், அங்கே விளக்கறியும் அதில் தான் போய் படிப்பேன், அப்போ எனக்கு அச்சமே கிடையாது. ஏன் அதை சொல்லியிருக்காருன்னு நமக்கு தெரியல. ஆமாம், சுடுகாட்டில் நைட்டில் ஏன் லைட்டு போட்டு வச்சுருக்காங்க நமக்கு ஒன்றும் புரியல. ஊரில் எத்தனையோ ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, ஆனால் நான் சுடுகாட்டில் தான் போய் உட்காந்து படிப்பேன்னு சொல்கிறாரு, ஏன்னு தெரியல. டே புலந்து நீ உனக்கு தெரியுமா, ஆனால் ஒரு நாள் ஜஸ்ட் ஒன் டே மேன் என்னை வந்து சிஎம் ஆக்குங்க அப்படிங்கிற அந்த ரிக்வஸ்ட்டு அவர் வச்சுருக்காரு. இது நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேட்டால் வேலைக்கு ஆகாது, டைரக்டர் சங்கர்கிட்ட வேணால் கேட்டால் அந்த முதல்வர் பார்ட் 2 எடுத்தால் அவங்கள வச்சு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நீங்கள் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தா அவர் முதல்வர் பார்ட் 2 எல்லாம் எடுப்பாரா நமக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது 21ஆம் தேதி ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் உண்ணாவிரதம் வந்துட்டு பாஜக காரங்க நடத்தலான் இருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேன், பாஜக காரங்க, தேசியவாதிகள் எல்லாரும் சேர்ந்து நடத்தலான் இருக்காங்க. ஆடம்ஸ் ரோட்ல காலையில் ஆரம்பிச்சு 4 மணி வரைக்கும் நடத்தலான் இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு கேண்டில் லைட் மார்ச் ஒன்று நடத்தலான் இருக்காங்க. ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்து வார் மெமோரியல் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்காங்க. திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் மூத்த தலைவர்கள், முன்னாள் இராணுவ வீரர்கள், அதுக்கப்புறமா தேசியவாதிகள் இவங்கள்லாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு அழைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுக்கு பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு முக்கியமான விஷயம் அவங்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ வீரரின் மரணம். இந்த இராணுவ வீரன் மரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இது வரைக்கும் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து அந்த கண்டலன்சஸே தெரிவிக்கல, தன்னோட கட்சி ஆட்களோட இரங்கல் செய்திக்கெல்லாம் போறாரு, இதுக்கு மட்டும் ஏன் இரங்கல் அவர் தெரிவிக்கல, இந்த கேள்வி இருக்குமா இல்லையா. அதே மாதிரி உதயநிதி அவர்கிட்ட கேட்கும்போது ஆக்ஷன் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு, அப்போ கட்சி விட்டு ஏன் சார் நிற்கல அப்படின்னு கேட்டால், அது ஆக்ஷன் எடுத்திருக்கோம், வந்து போலீஸ் ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் அப்படின்னு கூட இருக்கவர்கள்லாம் சொல்லி அந்த ஊடக வீரர் அப்படியே தள்ளி விடுறாங்க. பட் அந்த லேடிக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சாகணும். இவங்க போய் கான்ஸ்டண்ட்டாக கேள்வி கேட்டுட்ருக்காங்க, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எந்த ஊடகமும் கேள்வி கேட்கறதில்ல, ரிப்பப்ளிக் இங்கே வந்து தான் கேள்வி கேட்குற மாதிரி நிலைமை இங்கே இருக்குது. இது இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஆர் ஆசா அவர்கள், நோன் ஃபார் கான்ட்ரவர்சிஸ், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் அவர்களுக்கு தான் பேனா வச்சு ஆகணும், அந்த பேனா செஞ்ச சாதனைகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு,
சைக்கிள் ரிக்ஷா கொடுத்தது, பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவர் எழுதின புத்தகங்கள்லாம் என்ன இருக்குது, அதெல்லாம் படித்தா எந்த மாதிரி மக்கள் கைட் ஆவாங்க அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே ஒருத்தருக்கு நீங்கள் பேனா வைக்கணும்னா, தமிழ்நாட்டில் தமிழுக்கு வேண்டி பாடுபட்ட ஒருத்தருக்கு பேனா வைக்கணும்னா, தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாதையருக்கு தான் வைக்கணும். கரெக்டாக இல்லையா? பத்துப்பாட்டு, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய, அந்த சங்க காலத்தில் இருக்கக்கூடிய பெரும் இலக்கியங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த ஓலைச்சுவடியிலேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி பப்ளிஷ் பண்ணது இவர். இன்றைக்கி இதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னா அதற்கு மெயின் காரணம் அவர் தான். அவர் இல்லைனா இதெல்லாம் இருந்திருக்கவே இருந்திருக்காரு. இல்லை என்ன சொல்லியிருப்பாங்க, இதே கால்டுவெல் கையில் கிடச்சிருந்தா இதெல்லாமே வந்து வேறு மதத்தை சார்ந்த நூல் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஏற்கனவே திருக்குறள் அப்படி தானே பண்ணாங்க. அதனால் இவர் ஆற்றியிருக்கக்கூடிய அந்த சேவை இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு சேவை ஆற்றியிருக்கார். என்டையர் அந்த சங்கம் லிட்ரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது இவர் இல்லைனா இந்த பிரிண்ட் வெர்ஷனில் வந்திருக்கவே வந்திருக்காது. வீடு வீடாக போய் எல்லாருக்கிட்டையும் என்னெல்லாம் ஓலைகள் இருக்குது அப்படின்னு வாங்கி, இந்த சீவக சிந்தாமணியெல்லாம் ஜெயின் கம்யூனிட்டிகிட்ட போய் அவங்ககிட்ட உட்காந்து கேட்டு இன்டர்பிரேட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஃபைனல் வெர்ஷனை கொண்டு வரார். இதே மாதிரி தான் சிலப்பதிகாரம். ஸோ எல்லாருக்கிட்டையும் போய் அந்த ஓலைச்சுவடிகள்லாம் வாங்கி அதை வந்து அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. அவரை பற்றி பாட புத்தகத்துலையாவது ஒழுங்காக போட்டிருக்கீங்களாயா? எல்லாத்துலையும் ஈவேரா ஈவேரான்னு கேட்டிருக்கீங்களே. டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, மற்ற எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, இவரை பற்றி என்ன போட்டிருக்கீங்க நீங்கள்? ஸோ தமிழ் தாத்தாவோட பேனாவை கொண்டு போய் வைங்க, எல்லாரோட ஆதரவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்தாக இருக்குது. அடுத்தது இதே ஆராசா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அந்த ஜாதியை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். எல்லாரும் கவுனனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், வானதி சீனிவாசன் அவர்கள் பேசக்கூடிய அந்த டோன் பாருங்களேன், இது ஒரு எம்பி பேசுகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். ஏன் இவ்வளோ பேசுகிறாரே, பேனாவுக்கு 80 கோடின்னு எடப்பாடி பழனிசாமி, பேனாவுக்கு 80 கோடி அண்ணாமலை கேட்குறாரு, வானதி சீனிவாசன் கேட்குறாங்களே, நீங்க எல்லாம் யாரு? கொங்கு வேளாள கவுண்டர். கொங்கு வேளாள கவுண்டருக்கு 100 ஏக்கர் நிலம் இருக்கலாம், 10 பம்பு செட் இருக்கலாம், நிலமலை இருக்கலாம், பசுமாடு 100 இருக்கலாம், காலமாடு வண்டி எல்லாம் இருக்கலாம், ஆனா நமக்குலாம் படிப்பு இருந்துச்சா? எத்தனை பேர் தாத்தா பிஏ, எத்தனை பேர் தாத்தா எம்ஏ? இந்த பேனா இல்லைன்னா அண்ணாமலை ஆடு மாடு அமைச்சிருப்பாரு. இந்த பேனா இல்லைன்னா வானதி சீனிவாசன் உயர் நீதிமன்றத்தில் வக்கீல் இல்ல, தென்னந்தோப்புல மட்டப்படுத்திட்டு இருந்திருக்கும். இந்த பேனா இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி பிஏ கிடையாது, ஜெயலலிதா அவங்க திரும்பி கூட பார்த்திருக்காரு. இந்த பேனா இல்லைன்னா இத்தனையும் இல்ல. இன்னொன்னு சொல்லட்டுமா, நான் என்னுடைய ஒரே பெண் குழந்தையை லண்டன்ல படிக்க வைக்கிறதுக்காக போயிருந்த கூட, இந்த பேனாவுக்கு 80 கோடி வேணான்ற எடப்பாடி பழனிசாமி. சரி, வாதத்துக்காக விட்டுவோம். இதை சொல்றதுக்கு உனக்கு யோகிதை இருக்கா? எங்க ஊர்ல ஒன்று சொல்லுவான், யோகியம் வரா செம்பத்துக்கு உள்ளவையுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோகியம் வரா செம்பத்துக்கு உள்ளவைனா நல்லவ மாதிரி வந்து செம்பத்துக்கிட்டு திருட. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, கலைஞருக்கு 80 கோடிக்கு எதுக்கு பேனா? ஆமா, எதுக்கு பேனா? வேணா விட்டுரு, அது எழுதாத பேனாதான். இத்தனையும் தந்த பேனா வானத்துக்குதான் ஒத்துக்கிறேன், வச்சுக்கோ அது வேணாம். உங்க அம்மாவுக்கு 79 கோடிக்கு நினைவிடம் கட்டிருக்கிறீ, அது எது கட்டிருக்க? எது கட்டிருக்க சொல்லு. அந்த பேனா என்ன பண்ணுச்சு? அந்த பேனா பண்ணுனா பரவாயில்ல, அது இந்த நாட்டுக்கு என்ன அயோக்கியத்தனம் இருக்குன்னு நான் சொல்லல, சாமி நான் சொல்லல, ஜெயலலிதாவையும் கேஸ் நடத்தி அந்த கேஸ் கடைசியா உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச சொன்னிச்சு. அந்த ஜட்ஜ் சொல்றான், சொல்றாரு, ஐயோ இப்படியா, அரசியல் சட்டத்தில் காப்புரிமை எடுத்துக்கொண்டு மக்களை காப்பாற்றுவேன் என்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு ஆள் இவ்வளவு கொள்ளடிச்சு ஊழல் பண்ணி அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த மன்னிக்க முடியாத ஊழல் குற்றவாளியா சொன்னதுனால சுப்ரீம் கோர்ட் வந்து குற்றவாளின்னு சொல்லி தண்டனை கொடுத்து, நல்ல வேலை அவங்க அம்மா செத்து போச்சு, இல்லைன்னா ஜெயில கஞ்சி தின்னு சசிகலா வெளியே வந்திருக்கு, அந்த அம்மா அங்க செத்துருக்கும். அந்த அம்மாவுக்கு 79 கோடி வாய்க்கு நீ கல்லறை கட்டிட்டு அதையும் நாங்க தாங்கிட்டு உட்காந்துருக்கோம். அப்படியே தேசிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏக்நாத் ஷிண்டே அவர்களுக்கு பார்த்தீங்களா, அவருக்கு வந்து இந்த போவனேரோ அந்த சிவசேனாவோட சிம்பிள், எப்படி இரட்டை இலை அதிமுக அவர்களுக்கோ அந்த மாதிரி இந்த அம்பும் வில்லும் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் இருக்கும், பவர்ஃபுல் சிம்பிள், அதுதான் வந்து சிவசேனாவோட சிம்பிள். அது வந்து ஏக்நாத் ஷிண்டேயோட அந்த குரூப்புக்கு போயிருக்கு. அது ரெண்டாக பிளக்கிறாங்க, உத்தவ் தாக்கரே ஒரு பக்கம், ஏக்நாத் ஷிண்டே ஒரு பக்கம். அதில் பார்த்தீங்கன்னா 55-40 வந்து ஏக்நாத் ஷிண்டேக்கு இருக்கு. எத்தனை எம்எல்ஏ ஜாஸ்தி இருக்காங்களோ, யார்கிட்ட ஜாஸ்தி எம்எல்ஏ இருக்காங்களோ அவங்ககிட்ட கொடுக்க போகிறது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் அதை கொடுத்துறாங்க. இதை பார்த்தோன்னே இபிஎஸ் குரூப் வந்து, பார்த்தீங்களா நல்ல விஷயம், எங்ககிட்ட தான் மேக்ஸிமம் எம்எல்ஏ இருக்காங்க, 69-62 பேர் நம்மகிட்ட தான் இருக்காங்க, அப்போ வந்து நமக்கு தான் அது வந்தாகணும்னு இவங்க சொல்ல, ஓபிஎஸ் தரப்பு அங்கேயே நாங்கள் விட மாட்டோம், அது வந்து கட்சி பிளவுபட்டுருக்கு.
இங்கே பிளவெல்லாம் படலை. இது வந்து சட்ட விதிகள் தொடர்பான சந்தேகத்தை நாங்கள் எழுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் பண்ணுறாரு. இது வந்து தேவையில்லாத விஷயம், ஓபிஎஸ் அவர்கள் ஏன் இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் சாதாரண அதிமுக தொண்டர்களோட மனநிலைமை. சரி, நீங்கள் வந்து அரசியலில் ஒரு பெரிய ஆளாக இருக்கீங்க, இல்லை பிஜேபி ஆதரவாளாக இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்று. சாதாரண அதிமுக தொண்டரோட மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் பண்ணுறது அநியாயம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு மனப்பான்மையாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் இபிஎஸ் அவர்கள் அங்கே போய் ஈரோடில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு, முயற்சி எடுக்கிறாரு, பூத் லெவல் விஷயத்தில் எடுத்து அவரால் என்ன முடியுமோ அந்த முயற்சி பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் அந்த கொத்து கொத்தாக கொண்டு போய் அடைச்சி வச்சுருக்காங்களே, இனிமேல் அந்த சைடும் போய் நான் பிரச்சாரம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் அந்த பக்கம் ஆளே காணும், என்ன மேட்டர்னே நமக்கு தெரியல. இளைய பாரதம் சார்பாக சிரம் தாழ்த்தி கை கூப்பி அவருக்கு நம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னொரு முக்கியமான நபரும் இருக்கார், யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் கோல்வால்கர் அவர்கள்ஜி, அதாவது குருஜி அப்படின்னு சொல்லுவோம். ஆர்எஸ்எஸோட இரண்டாவது சர்சங்க சாலக், ஆர்எஸ்எஸில் சர்சங்க சாலக் தான் முக்கியமான அந்த பொசிஷன், அதில் ரெண்டாவது வந்தவர். டெஸ்டிங் டைம்ஸில், அதாவது காந்தி அவர்கள் கொல்லப்பட்டதில் ஆர்எஸ்எஸ் இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு ஒரு அந்த நேரத்தில் ஒரு ப்ரோபகேண்டா இருந்துச்சு. அப்போ வந்து ஆர்எஸ்எஸை பேன் கூட பண்ணாங்க. அப்போ அந்த நேரத்தில் ரொம்ப பொறுமை காத்து, நீ என்ன வேணாச்சும் டெஸ்ட் பண்ணிக்கோ, என்ன வேணால் செக் பண்ணிக்கோ, எல்லாமே நாங்கள் ஓப்பனாக இருக்கோம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பொசிஷன்லேருந்து ரிப்பப்ளிக் டே பரேடில் ஆர்எஸ்எஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு அவர் வந்து அந்த கொண்டு போய் சேர்த்தார். ஸோ இந்த மூன்று முக்கியமான நபர்கள்லாம் பிறந்த தினம் இந்த February 19th. நமக்கு என்ன தோணுதுன்னா, இதை ஏன் ஹிந்துத்வ அடின்னு சொல்லிடக்கூடாது? யோசிப்பாங்களேன். இந்த நல்ல விஷயங்கள்லாம் சொல்லும்போது ஒரு இரங்கல் செய்தி, அண்ணன் மயில்சாமி அவர்கள் ரொம்பவே பிடிச்ச ஆக்டர், அதாவது வெரி வர்சட்டைல், மெமிக்ரியாக இருந்தாலும் சரி, பாடி லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, அவரோட ப்ரெசன்ஸ் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வாராக இருக்கும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு அவர் வந்து சிவனடி சேர்ந்திருக்காரு. ஸோ ஒரு சிவபக்தனுக்கு இதை விட பெரிய ஒரு பாகியம் இருக்க முடியாதுன்னு தான் சொல்கிறோம். பட் இருந்தாலும் அவங்க குடும்பம் அது வந்து அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணும், அவரோட லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் அவரை மிஸ் பண்ணுவார். இன்னுமே எனக்கு என்ன தோணுன்னா, சினிமா இண்டஸ்ட்ரி அவரை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணல, விவேக் அவர்களோட சிறந்த நண்பர். ஸோ இளைய பாரதம் சார்பாக அவர் குடும்பத்துக்கு இரங்கலை தெரிவித்துக்கொண்டு உங்கள் கிட்டேருந்து விடைபெறேன். இணைந்திருந்துக்கு நன்றி, வணக்கம். வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்க பாரதம், ஜெய் ஹிந்த்.